தாய் வீடு ஜூலை 2021. தொலைக்காட்சியில் நேர்முக வர்ணனை. எழுத்து பி. விக்னேஸ்வரன். குரல் வி. ஏ. கே. ஹரேந்திரன். நான் அடிப்படையில் நாடகங்கள் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் தயாரிப்பதில் அதிக நாட்டம் கொண்டு உழைத்த போதும், ஒரு ஊடகவியலாளராக செய்தி மற்றும் நடப்பு விவகார நிகழ்ச்சிகளிலும் எனது கவனம் இருந்தது. குறிப்பாக செய்தி வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டு வானொலியிலும் பின்னர் தொலைக்காட்சியிலும் செய்தி வாசித்தமையினால் செய்தியை தொழில்முறை தரத்தில் வாசிக்க வேண்டும் என்பதற்காகவே உலக நடப்பு விவகாரங்களையும் மிக உன்னிப்பாக அவதானித்து வந்தேன். அப்படித்தான் நாம் பயிற்றப்பட்டோம். செய்தி வாசிப்பது எனது பிரதான தொழில் அல்ல என்றபோதும் அதன் மீது எனக்கு தீவிர ஈடுபாடு இருந்தது. நான் ஆர்வம் காட்டிய மற்றொரு துறை நேர்முக வர்ணனை செய்வது. நான் 1970 ஆண்டு முதல் வானொலியில் பல துறைகளில் பணியாற்றி வந்தாலும் நேர்முக வர்ணனை செய்யும் வாய்ப்பு 1981 ஆண்டுதான் கிடைத்தது. அதுவரை எனக்குள்ளேயே அதற்கான பயிற்சிகளை செய்து வந்தேன். நான் 1971 ஆண்டு முதன் முதலில் செய்த இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வுகளின் நேர்முக வர்ணனை பற்றியும் அதற்காக நான் மேற்கொண்ட தயார்படுத்தல் முயற்சிகள் பற்றியும் எனது வானொலி அனுபவங்களை விவரிக்கும் போது மிக விரிவாக எழுதியிருந்தேன். 1982 ஆண்டு ரூபவாகினி ஆரம்பமாகியதோடு தொலைக்காட்சியில் நேர்முக வர்ணனை செய்யும் புதிய துறை இலங்கையில் ஆரம்பமாகியது. இந்த புதிய துறையில் ஈடுபடும் வாய்ப்பு முதன் முதலாக இலங்கையில் கிடைக்கப்பெற்ற சிலரில் நானும் ஒருவன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. 1982 ஆண்டு பிப்ரவரி மாதம் 15 ரூபவாகினி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் 1981 ஆண்டின் பிற்பகுதியில் இருந்தே அது படிப்படியாக இயங்க ஆரம்பித்து விட்டது என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இங்கிலாந்தின் முடிக்குரிய இளவரசர் சார்ல்ஸ் டயானா திருமண வைபவம், பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நிகழ்ந்த பிரபல ஹிந்தி சினிமா பாடகியாக அப்போது பிரபலமாக திகழ்ந்த கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு என்பன அடிக்கடி பரீட்சாத்து ஒளிபரப்பாக ரூபவாகினியில் ஒளிபரப்பப்பட்டதை அப்போது தொலைக்காட்சி சாதனத்தை வீட்டில் வைத்திருந்தவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அத்தகைய ஒரு பரீட்சாத்து ஒளிபரப்பாக 1982 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4 இடம்பெற்ற அவ்வாண்டின் சுதந்திர தின நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெற்ற இந்த நிகழ்ச்சியில் நேர்முக வர்ணனை மும்மொழிகளிலும் இடம்பெற்றது. தமிழ் மொழியில் நான் வர்ணனை செய்தேன். சிங்கள ஆங்கில மொழிகளில் யார் செய்தார்கள் என்பது எனக்கு இப்போது ஞாபகத்தில் இல்லை. ஆங்கிலத்தில் ரவிநாத் ஆரியசிங்க செய்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். 1981 ஆண்டு சுதந்திர தின விழாவில் நேர்முக வர்ணனையை வானொலிக்கென தமிழில் செய்த அறிவிப்பாளர்களின் நானும் ஒருவன். அதுதான் எனது முதலாவது நேர்முக வர்ணனை நிகழ்ச்சி. அடுத்த ஆண்டு 1982 சுதந்திர தின நேர்முக வர்ணனையை தொலைக்காட்சிக்கென செய்தேன். வானொலியில் நேர்முக வர்ணனை செய்வதற்கும் தொலைக்காட்சியில் செய்வதற்கும் மிகுந்த வேறுபாடுகள் உள்ளன. இரண்டுக்குமான தயார்படுத்தல் ஒன்றுதான் என்றாலும் வானொலியில் வர்ணனை செய்பவர் அங்கு நடப்பவற்றை நேரில் பார்க்க முடியாத நேயர்களின் மனக்கண்களில் அங்கு இடம்பெறும் நிகழ்ச்சிகள் காட்சிகளாக தெரியும்படி வர்ணனை செய்ய வேண்டும். அத்துடன் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளின் முழு விவரங்களையும் மிகச்சரியாக சொல்வதோடு நிகழ்வு நடைபெறும் இடம், சுற்றாடல் மற்றும் புறக்காட்சிகளை தத்துரூபமாக வர்ணிப்பதும் நேர்முக வர்ணனையாளரின் பணி. இதனால் வானொலி நேர்முக வர்ணனையாளர் அதிகமாக பேச வேண்டியிருக்கும். ஆனால் தொலைக்காட்சியில் பார்வையாளர்கள் அங்கு நடப்பவற்றை பார்த்து கொண்டிருப்பார்கள். நேயர்கள் பார்க்கும் காட்சிகளுக்கு வேண்டிய மேலதிக தகவல்களை தருவதே தொலைக்காட்சி நேர்முக வர்ணனையாளரின் பணி. உதாரணத்திற்கு பிரமுகர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். வானொலி நேர்முக வர்ணனையாளர் அங்கு மேடை எங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது, அதன் நீள அகலம் என்ன, எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது, அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இடமிருந்து வளமாக யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் என்று மிக விவரமாக விவரிக்க வேண்டியிருக்கும். ஆனால் தொலைக்காட்சியில் நேர்முக வர்ணனை செய்பவர்
அவ்வளவு விளக்கமாக பேச வேண்டியது இல்லை. நேயர்கள் எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய தகவல் யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது மட்டுமே. நன்கு விவரம் தெரிந்த நேயர்களுக்கு யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற விவரம் கூட தெரிந்திருக்கலாம். ஆனால் தெரியாதவர்களுக்கு யார் யார் என்ற விவரத்தை வர்ணனையாளர் சொன்னால் போதுமானது. மேலும் தொலைக்காட்சியில் ஒரு அனுபவம் வாய்ந்த திறமைமிக்க தயாரிப்பாளர் இருந்தால் மேடையை தூர காட்சியில் காட்டிவிட்டு வர்ணனையாளர் ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்த தொடங்கியதும் ஒவ்வொருவரையும் க்ளோஸ்அப்பில் காட்டும்படி திட்டமிட்டு கேமராவை நகர்த்துவார். பார்க்கும் அனைவருக்கும் ஒவ்வொருவர் பெயர், அவர்களது பதவிகள் மட்டுமல்ல ஒவ்வொருவரின் தோற்றமும் எப்படி இருக்கும் என்று நன்கு தெரிந்துவிடும். ஆனால் வானொலி நேர்முக வர்ணனையை கேட்பவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. வானொலி வர்ணனையாளர்களுக்கு மிகுந்த சுதந்திரம் உண்டு. அவர் நேரடியாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் நின்று சகலவற்றையும் பார்த்து முக்கியமான நிகழ்வுகளை தவற விடாது நேயர்களுக்கு தெரியப்படுத்திவிட்டு மிகுதி நேரங்களில்தான் காணும் காட்சிகளையும் தனது அபிப்பிராயங்களையும் விவரிக்கலாம். ஆனால் தொலைக்காட்சியில் வர்ணனை செய்பவர்கள் அப்படி சுதந்திரமாக பேச முடியாது. அவர்கள் தயாரிப்பாளர் எந்த காட்சியை திரையில் காட்டுகிறாரோ அது சம்பந்தமாக மட்டுமே பேசலாம். திரையில் காட்சி ஒன்று இருக்க வர்ணனையாளர் தான் காண்பவற்றையெல்லாம் வர்ணித்து கொண்டு இருக்க முடியாது. அப்படி சில பொதுவான தகவல்களை கூறுவதற்கு நேரம் இருந்தால் தயாரிப்பாளர் அங்குள்ள சுற்றுச்சூழல் காட்சிகளை திரையில் காட்டி வர்ணனையாளர் பேசுவதற்கு வகை செய்வார். ஆனால் பிரதான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது காட்சியாக காட்டப்பட்டவை பற்றி மட்டுமே பேச வேண்டும். 1982 சுதந்திர தின விழா நேர்முக வர்ணனைக்கு அறிவிப்பாளர்களாக சென்ற நாம் நிகழ்ச்சி நடைபெறும் காலி முகத்திடலுக்கு சென்றிருந்தாலும் நாம் வர்ணனை செய்வதெல்லாம் அருகாமையிலிருந்த இராணுவ தலைமையகத்தின் ஒரு அறையில் இருந்துதான். திரையில் தெரிபவற்றுக்குத்தான் வர்ணனை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நாம் வானொலி வர்ணனையாளர்கள் போல் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் நேரடியாக நிற்க வேண்டிய அவசியமில்லை. அப்படி நேரடியாக நிற்பது தொலைக்காட்சி வர்ணனையாளருக்கு மிகுந்த சிரமத்தை கொடுக்கும். உண்மையில் தொலைக்காட்சி வர்ணனை செய்ய வேண்டிய நிகழ்வு எங்கு நடைபெற்றாலும் தயாரிப்பு குழு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு சென்று அங்கு நடப்பவற்றை படம் பிடித்து அனுப்பினால் வர்ணனையாளர்கள் தொலைக்காட்சி நிலையத்திலிருந்தே வர்ணனை செய்ய முடியும். ரூபவாணியில் நேரடி ஒளிபரப்புக்கான ஆயத்த வேலைகளை செய்யும் போது தொலைக்காட்சி வர்ணனையாளர்களை நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு முன்கூட்டியே பல தடவை அழைத்து சென்று அந்த இடத்தை பரிபூர்ணமாக அறிந்து வைத்திருக்க செய்வார்கள். ஒத்திகைகள் நடைபெற்றால் அங்கு வர்ணனையாளர்கள் சென்று அனைத்தையும் நேரடியாக பார்த்து மொற்று முழுதாக அறிந்து வைத்திருப்பார்கள். இது அவர்கள் தன் நம்பிக்கையுடன் நேர்முக வர்ணனை செய்வதற்கு உதவுகிறது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் ஒளிபரப்பின் போது வர்ணனையாளர்கள் நேரடியாக அந்த இடத்தில் இருப்பதில்லை. தூரமாக சந்தடிகளற்ற ஒரு அறையிலோ அல்லது வாகனத்திலோ கூட அமர்ந்து நேர்முக வர்ணனை செய்வார்கள். கோட்டை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பாராளுமன்ற கட்டிடத்தில் தொலைக்காட்சி நேர்முக வர்ணனையாளர்களுக்கு குறிப்பாக அப்போது ரூபவாகினி மட்டுமே இருந்ததால் எமக்கென ஒரு அறை இருந்தது. இதுபோல் தலதா மாளிகை மற்றும் முக்கிய இடங்களிலும் ரூபவாகினிக்கென தனி அறை ஒதுக்கி தரப்பட்டது. கண்டி பெறுகிற நேர்முக வர்ணனையை ரூபவாகினியில் பஸ் வண்டி ஒன்றிலிருந்து செய்தோம். இப்போது வாசகர்கள் வானொலி நேர்முக வர்ணனைக்கும் தொலைக்காட்சி நேர்முக வர்ணனைக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களையும் சாதக பாதகங்களையும் புரிந்திருப்பார்கள். நான் மேற்சொன்னவற்றின் தடத்தில் நீங்களாகவே மேலும் யோசித்து வானொலி தொலைக்காட்சி நேர்முக வர்ணனைகளுக்கிடையே உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள்ள முடியும். நான் மேலே கூறியவை பொதுவாக வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் வர்ணனை செய்வதற்கான வேறுபாடுகள். ஆனால் எனது காலத்தில் ரூபவாகினியில் நேர்முக வர்ணனை செய்வதில் வர்ணனையாளருக்கு மேலும் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அப்போது 3 மொழிகளும் ஒரே ஒளிபரப்பில் இடம்பெற்றன. இப்போதும் தமிழ், சிங்களம் என்று வெவ்வேறு சேவைகள் இடம்பெற்றாலும் பொது நிகழ்வுகளின் நேரடி ஒளிபரப்பின் போது ஒரே ஒளிபரப்பில் 3 மொழிகளும் வர்ணனை இடம்பெறுகிறது என்றுதான் நினைக்கிறேன். வானொலியில் தனியாக 3 மொழிகளிலும் அந்தந்த மொழி சேவைகளில் நேர்முக வர்ணனை இடம்பெறுகிறது. அதற்குரிய தொழில்நுட்ப வசதிகளும் நடைமுறைகளும் இலகுவானவை.
தொலைக்காட்சியில் அவ்வாறு செய்வதற்கு மேலதிக வசதிகள் வேண்டும். இதனால் இப்படி ஒரு நிகழ்ச்சியை மூன்று மொழிகளிலும் நேரடி வர்ணனை செய்யும் போது மூன்று மொழி அறிவிப்பாளர்களும் வர்ணனை செய்யும் நேரத்தை தமக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது வர்ணனையாளர்களை மிகுந்த அளவில் கட்டுப்படுத்துவதனால் அவர்களுக்கு ஒரு பதற்றம் ஏற்படும். எந்த நிகழ்விலும் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி அமைப்பாளர்களின் திட்டமிட்டபடியே நடந்து கொண்டிருக்கும். அந்த நிகழ்ச்சி இடம்பெறும் நேர அளவிற்குள் எமது மூன்று மொழி வர்ணனைகளும் இடம்பெற வேண்டும். அதற்குள் எமது நேரத்தை பகிர்ந்து நடப்பவற்றை வர்ணிக்க வேண்டும். இது சற்று சிரமமான பணி. இலங்கையில் அரச கர்ம மொழி ஒழுங்கமைப்புக்கு முதலில் சிங்களம், அடுத்து தமிழ், அதற்கடுத்து ஆங்கிலத்தில் வர்ணனைகள் இடம்பெறும். இந்த ஒழுங்கில் ஆரம்பித்தாலும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கும் போது அதை வர்ணிக்கும் மொழியின் வரிசை மாறிவிடும். உதாரணமாக அடுத்தடுத்து விரிவாக பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது சிங்களத்தில் ஒரு நிகழ்ச்சியை வர்ணனை செய்து முடித்து தமிழில் ஆரம்பிக்கையில் அந்த நிகழ்ச்சி முடிவடைந்து விடும். அப்போது தமிழில் வர்ணனை செய்ய ஆரம்பிப்பவர் நடந்து முடிந்ததை மிக மிக சுருக்கமாக கூறிவிட்டு அப்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பற்றி கூறுவார். பின்னர் ஆங்கில வர்ணனையாளர் ஆரம்பிக்கும் போது அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிவிடும். அவர் முதலில் நடந்தவற்றை ஓரிரு வரிகளில் கூறிவிட்டு அப்போது நடந்து கொண்டிருப்பவற்றை விளக்குவார். இதனால் எல்லா நிகழ்ச்சிகளுமே முதலில் சிங்களம், அடுத்து தமிழ், அதற்கடுத்து ஆங்கிலம் என்ற வரிசையில் வர்ணனை செய்ய முடியாது. ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் போது எந்த மொழி அறிவிப்பாளர் பேசிக் கொண்டு இருக்கிறாரோ அவரே முதலில் அதை அறிவிப்பார். இப்படி எமக்குள் நேரத்தை பங்கு போட்டு விரைவாக வர்ணனை செய்வது இலகுவானது அல்ல. சமயோசித புத்தியும் மிக குறைந்த வார்த்தைகளில் விரைவாக நடப்பவற்றை வர்ணிக்கும் ஆற்றலும் நேர்முக வர்ணனையாளருக்கு இருக்க வேண்டும். அதற்கு அங்கு நடப்பவை என்ன, அதில் பங்கு பெற்றுபவர்கள் யார், அந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் என்ன என்பவற்றை மிக துல்லியமாக அறிந்து வைத்திருப்பதோடு உரிய நேரத்தில் மிக விரைவாக சரியான சொற்களை பயன்படுத்தும் ஆற்றலையும் கொண்டிருக்க வேண்டும். மிக பொருத்தமான சொற்களுக்காக யோசிப்பது, மிகுந்த ஆறுதலாக நீட்டி முழக்கி பேசுவது போன்றவை இத்தகைய மும்மொழிகளில் நடைபெறும் நேர்முக வர்ணனைகளுக்கு இடையூறு விளைவிக்கும். சுருங்க சொல்லி விளங்க வைப்பது என்பதை புரிந்து கொண்டவர்களாகவும் அதற்கான திறமையுள்ளவர்களாகவும் தொலைக்காட்சி வர்ணனையாளர்கள் இருக்க வேண்டும். நாம் முதல் முதலில் 1982 சுதந்திர தின கொண்டாட்டத்தை நேர்முக வர்ணனை செய்தபோது மிகுந்த சிரமப்பட்டோம். அடுத்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டம் எமக்கு சற்றே இலகுவானதாக இருந்தது. ரூபவாணியின் ஆரம்ப காலத்தில் இத்தகைய வெளிக்கல நேரடி ஒளிபரப்புகளுக்கு அப்போது ரூபவாணியின் செயற்பாட்டு பிரிவிற்கு இயக்குநராகவே இருந்த சனத் லியனகே அவர்கள்தான் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் பணியாற்றுவார். அவர் கேமரா, வரிகளை, அரங்கம், ஒப்பனை ஆகிய பிரிவுகளுக்கு பொறுப்பாக இருந்தார். அரச திரைப்பட பிரிவின் மூத்த படப்பிடிப்பாளராக இருந்த அவர் ரூபவாணி ஆரம்பிக்கப்பட்ட போது டிரெக்டர் ஆபரேஷனாக நியமிக்கப்பட்டார். அரச திரைப்பட பிரிவிலிருந்து ரூபவாணிக்கு வந்த மற்றொரு படப்பிடிப்பாளர் விமால் பெரேரா. ரூபவாணி படப்பிடிப்பு பிரிவின் தலைவராக பணியாற்றிய விமால் பெரேரா அவர்கள் சனத் லியனகே அவர்களுக்கு மிகுந்த அனுசரணையாக விளங்கினார். சனத் லியனகே அவர்கள் இத்தகைய வெளிக்கல நேரடி ஒளிபரப்புகளை நன்கு திட்டமிட்டு எல்லோருடைய பூரண ஆதரவையும் பெற்று வெற்றிகரமாக நிறைவேற்றுவதில் தனித்திறமை உள்ளவர். அவர் இப்படியான நேரடி ஒளிபரப்புகளை சிறப்பாக செய்வதற்கான காரணம் அவரின் நுட்பமான திட்டமிடல்தான் என்று சொல்வேன். இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு முன் அதில் பங்கு பெற்றுபவர்கள் அனைவருக்குமான பல கூட்டங்களை கூட்டி அதில் மிக விரிவாக அனைத்தையும் விவரித்து விவாதிப்பார். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அதில் பங்கு பெற்றும் அனைவரையும் அழைத்து சென்று அங்கு எப்படி நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்பதோடு எங்கு கேமரா வைப்பது போன்ற திட்டங்களையும் விவரிப்பார். சுதந்திர தின விழாவுக்கான ஒத்திகை மிக துல்லியமாக இறுதி நிகழ்ச்சி போன்றே நடைபெறும். அங்கு வர்ணனையாளர்களை அழைத்து சென்று அவற்றை நேரடியாக பார்க்க செய்வார். பின்னர் நேரடி ஒளிபரப்பின் போது வர்ணனையாளர்கள் ஒரு அறையிலிருந்து தொலைக்காட்சி திரையில் பார்த்து நேர்முக வர்ணனை செய்யும் போது உண்மையில் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்தையும் அறிந்தவர்களாக இருப்பதற்கு
இத்தகைய தயார்படுத்தல் செயற்பாடுகள் உதவுகின்றன. நேரடி ஒளிபரப்பு நடந்து முடிந்த பின்பும் ரூபாயினியில் அந்த நேரடி ஒளிபரப்பு செயற்பாடுகளை ஆராயும் கூட்டம் இடம்பெறும். அதில் சாதக பாதக விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு அவை விரிவாக பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவின் பிரதிகள் அனைவருக்கும் வழங்கப்படும். இப்படியாக ரூபாயினியின் ஆரம்ப காலத்தில் ஒளிபரப்பு செயற்பாடுகள் மிகுந்த தொழில் நேர்த்தியுடன் மேற்கொள்ளப்பட்டன. அப்படியான தொழில் நேர்த்தியை கடைபிடித்தவர்களில் சரத் லியனகே மிகவும் முக்கியமானவர். வெளிக்கள ஒளிபரப்புகளின் போது, குறிப்பாக அணிவகுப்புகள் நடைபெறும் சுதந்திர தினம் போன்ற நிகழ்ச்சிகளில் கேமராக்களை வைக்கும் இடங்கள் மிக முக்கியமானவை. திட்டமிடாமல் கேமராவை வைக்க முடியாது. அப்படி கேமராவை வைத்தால் அணிவகுப்புகள் செல்லும் திசைகளில் குழப்பம் ஏற்பட்டு பார்வையாளர்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். இது பற்றி நாடக படப்பிடிப்பு பற்றி விளக்கும் போது மிக விரிவாக விவரிக்கிறேன். விளையாட்டு போட்டிகளையோ அணிவகுப்புகளையோ படமாக்கும் போது க்ரொசிங் த லைன் என்ற விதி மிகவும் கண்டிப்பாக பின்பற்றப்படுகிறது. மேலும் அணிவகுப்புகளை காட்டும் போது ஒரு குறித்த இடத்தை கடக்கும் போது அந்த இடத்தை பிரதானமாக காட்டி கொண்டு இருந்தால்தான் வர்ணனையாளர் வைத்திருக்கும் விவரப்பட்டியலில் உள்ளபடி அப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கும் அணி பற்றிய விவரங்களை சரியாக சொல்ல முடியும். நினைத்தபடியெல்லாம் அணிவகுப்பை காட்டிக் கொண்டிருந்தால் வர்ணிப்பவர் எதுவுமே செய்ய முடியாது, தடுமாற வேண்டியிருக்கும். இந்த விடயங்களிலெல்லாம் சரத் லியனகே அவர்கள் மிக கவனமாக இருப்பார். சரத் லியனகே அவர்களுடன் பல நேர்முகை வர்ணனை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதனால் மிகுந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். அடுத்த வருடம் 1983 சுதந்திர தின அணிவகுப்பு கட்டுக்குறுந்த கார் ஓட்ட போட்டி நடைபெறும் மைதானத்தில் நடைபெற்றது. அந்த நேரடி ஒளிபரப்பின் போது நாம் அனைவருமே அனுபவம் பெற்றவர்களாக எமது பணிகளை செய்யக்கூடியதாக இருந்தது. நான் ரூபவாகினியில் பணியாற்றிய 1980 இலங்கையின் பல முக்கிய நிகழ்வுகளின் நேர்முக வர்ணனையாளராக பணியாற்றியுள்ளேன். வருடா வருடம் நடைபெறும் சுதந்திர தின விழாவும் பாராளுமன்ற திறப்பு விழாவும் வழமையான நிகழ்ச்சிகளாகி அவை மிக இயல்பாகி போயின. நான் செய்த நேர்முக வர்ணனைகளில் மிகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமானது மறைந்த இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களது இறுதிக்கிரியைகளின் நேரடி ஒளிபரப்பு. 1984 அக்டோபர் 31 காலை இந்திரா காந்தி அவர்கள் அவரது மெய்ப்பாதுகாவலர்களால் சுடப்பட்டு இறந்த செய்தி முழு உலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இலங்கையில் அனைத்து மக்களும் மிகுந்த கவலை அடைந்தார்கள். குறிப்பாக இலங்கை தமிழர்கள் இந்திரா காந்தி அவர்களின் திடீர் மறைவை பேரிழப்பாக கருதினார்கள். 1984 நவம்பர் 3 அவரது இறுதி கிரியைகள் இடம்பெற்றன. அந்த நிகழ்வுகளை ரூபாயினி நேரடியாக ஒளிபரப்பியது. தொலைக்காட்சியில் நேர்முக வர்ணனை செய்வதற்கு வர்ணனையாளர்கள் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் இருந்தாலும் அவர்கள் ஒரு தனிப்பட்ட இடத்திலிருந்து படப்பிடிப்பு குழுவினரால் படம் பிடிக்கப்பட்டு நெறியாளரால் தொகுக்கப்பட்டு ஒளிபரப்பாகும் இறுதி வடிவை திரையில் பார்த்தபடியே வர்ணனை செய்வார்கள் என்று கூறியிருந்தேன். அதே போலவே அன்று பல 1000 அப்பால் டில்லியில் நடைபெற்ற இறுதி நிகழ்வை கொழும்பில் ரூபவாகினி கலையகத்தில் இருந்து கொண்டு வர்ணனை செய்தோம். தூர்தர்ஷனிலிருந்து புறப்பட்ட ஒளிபரப்பில் வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்யப்பட்டது. அந்த ஒளிபரப்பு ரூபவாகினியின் 2 கலையகத்தில் பெறப்பட்டு அங்கு திரையில் தெரிந்த காட்சிகளுக்கு சிங்களத்திலும் தமிழிலும் வர்ணனை செய்தோம். சிங்களத்தில் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன ஹிந்தி அறிவிப்பாளர் விமல தர்மாவும் தமிழில் நானும் நேர்முக வர்ணனைகளை செய்தோம். விமல தர்மா ஒரு சிங்களவர். அவர் ஹிந்தி கற்று ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஆசிய சேவையில் பகுதி நேர ஹிந்தி அறிவிப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தார். நாம் இருவருமே ஹெட்ஃபோன் அணிந்திருந்தோம். கலையகத்தில் இருந்த ஒலிபெருக்கிகள் எதிலுமே அந்த நிகழ்ச்சியின் ஒலியை கேட்க முடியாது. விமல தர்மாவும் நானும் மட்டுமே ஹெட்ஃபோன் மூலம் அந்த ஒலியை கேட்க முடியும். விமல தர்மா ஹிந்தி வர்ணனையை கேட்டு சிங்களத்தில் மொழிபெயர்த்து ஆங்கில வர்ணனை இடம்பெறும் போது அதை விவரித்தார். நான் ஆங்கில வர்ணனை கேட்டு தமிழில் மொழிபெயர்த்து ஹிந்தி வர்ணனை இடம்பெறும் போது விவரித்தேன். நான் தமிழில் வர்ணனை செய்யும் போது விமல தர்மா எதுவும் பேசாது ஹிந்தியை கேட்டு மனதிற்குள் மொழிபெயர்த்து தேவையான குறிப்பெடுத்து ஆயத்தமாவார்.
அதையே நான் ஆங்கிலத்தில் வர்ணனை இடம்பெறும் பொழுது செய்தேன். தொலைக்காட்சியில் அளவுக்கதிகமான வார்த்தைகளோ உணர்ச்சி வழிபாடுகளோ இல்லாமல் நடப்பவற்றை மட்டுமே விவரிக்க வேண்டும் என்று ஊடக பயிற்சி அளிக்கும் சிலர் வலியுறுத்துவார்கள். இதை மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்ரோச் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவ்வாறே அன்று அந்த நேரடி ஒளிபரப்பு சுமூகமாக நடைபெற்றது. அதில் பங்கு பற்றிய வெளிநாட்டு பிரமுகர்களின் பட்டியல் மற்றும் அந்த கிரிகளின் நடத்திய குறு முதல் சகல விவரங்களையும் கொண்ட ஆவணங்களை ரூபாயினி இந்திய தூதரகத்திலிருந்து பெற்று எமக்கு தந்தது. அதை வைத்துக்கொண்டு தகுந்த இடங்களில் அவற்றை குறிப்பிட்டு எமது நேர்முக வர்ணனையை செய்தோம். புதுடில்லியில் மகாத்மா காந்தி அவர்களின் நினைவிடமாகிய ராஜ்காட்டிற்கு அண்மையாக சக்திஸ்தால் என்ற இடத்தில் இந்திரா காந்தி அவர்களின் இறுதி கிரியைகள் இடம்பெற்றன. அவரது மூத்த மகனான ராஜீவ்காந்தி அவர்கள் இறுதி கிரியைகளை செய்து சீதைக்கு தீமூட்டினார். இந்த நேரடி ஒளிபரப்பை தொலைக்காட்சியில் பார்த்தவர்கள் பின்பு என்னை காணும்போது நீங்கள் டெல்லிக்கு போயிருந்தீர்களா என்று கேட்டார்கள். இந்த ஒளிபரப்பு எனது ஒளிபரப்பு வாழ்க்கையில் என் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் ஒரு நிகழ்வு. இதேபோல் 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்போலோ விண்கலத்தில் சென்று சந்திரனில் கால் பதித்த போது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் நேரடி ஒளிபரப்பை கேட்ட வண்ணம் அதை தமிழில் மொழிபெயர்த்து நேர்முக வர்ணனையாக இலங்கை வானொலியில் ஒளிபரப்பினார்கள். இது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. அதில் பிரதான வர்ணனையாளராக பணியாற்றிய அறிவிப்பாளர் சுந்தரலிங்கம் அவர்கள் அப்போலோ சுந்தா என்று பெயர் பெற்றார். ஆனால் இந்திரா காந்தியின் இறுதி நிகழ்வு நேரடி ஒளிபரப்பை மக்கள் அவ்வளவாக அறிந்திருக்கவில்லை. ஏனெனில் முன்பு வீடுகளில் வானொலி பரவலாக இருந்தது போல் இலங்கை மக்கள் அனைவரது வீடுகளிலும் தொலைக்காட்சி பெட்டிகள் இருக்கவில்லை. அது மட்டுமல்ல, அப்போது ரூபவாகினியின் ஒளிபரப்பு வழமை போல் இடம்பெறாத ஒரு பகல் பொழுதில் 2 அல்லது 3 மணி அளவில் இடம்பெற்றதால் அதிக அளவில் பார்வையாளர்களை கொண்டிருக்கவில்லை என்று கருதுகிறேன். 1981 மார்ச் மாதத்தில் அப்போதைய ஜப்பானிய முடிக்குரிய இளவரசர் அக்கிஹிட்டோ அவர்களும் முடிக்குரிய இளவரசி மிச்சிகோ அவர்களும் இலங்கை வந்தபோது அவர்கள் விமான நிலையத்தில் வந்து இறங்கியதில் இருந்து திரும்பி செல்லும் வரையும் அவர்கள் கொழும்பிலும் பேராதனையிலும் கண்டியிலும் கலந்து கொண்ட சகல நிகழ்ச்சிகளையும் வானொலியில் நேர்முக வர்ணனை செய்தது பற்றியும் நேரடியாக ஒளிப்பதிவு செய்து தொகுத்து வழங்கியமை பற்றியும் எனது வானொலி பகுதியில் குறிப்பிட்டிருந்தேன். அதேபோல் அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் மார்க்ரெட் தட்சர் அவர்கள் 1985 ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு வந்தபோது அவர் கலந்து கொண்ட 2 முக்கிய நிகழ்ச்சிகளையும் ரூபவாகினியில் நேர்முக வர்ணனை செய்யும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இலங்கை வரலாற்றில் மேற்கொள்ளப்பட்ட பிரம்மாண்டமான தேசிய அபிவிருத்தி திட்டமான மகாவலி அபிவிருத்தி திட்டத்தில் ஒரு அங்கமான விக்டோரியா அணையை திறந்து வைப்பதற்காக மார்க்ரெட் தட்சர் அவர்கள் வந்திருந்தார்கள். நீர்ப்பாசனம், வெள்ளத்தடுப்பு, மின் உற்பத்தி, விவசாய அபிவிருத்தி, குடியேற்றம் என்று பல அபிவிருத்தி திட்டங்களை உள்ளடக்கிய மகாவலி அபிவிருத்தி திட்டம் 1964 ஆரம்பிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் பல கட்டங்களாக பிரிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இதன் முதற்கட்டமான பொல்கொல்ல போவத்தன்ன நேர்த்தேக்க மின் உற்பத்தி திட்டங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான கூட்டு அரசாங்கத்தின் காலத்தில் 1976 நிறைவேற்றப்பட்டன. 1977 ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தபோது பூர்த்தி செய்ததற்கு இன்னமும் 30 தேவை என திட்டமிடப்பட்டிருந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை துரித அபிவிருத்தி திட்டமாக மாற்றி அதற்காக ஒரு அமைச்சை ஏற்படுத்தி அதற்கு பொறுப்பான அமைச்சராக காலஞ்சென்ற காவினி திசாநாயக்கா அவர்களை நியமித்து 6 முழு திட்டத்தையும் பூர்த்தி செய்தது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம். அந்த துரித மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் முதல் அணையான விக்டோரியா நீர்த்தேக்க அணையை திறந்து வைப்பதற்காக வந்திருந்த மார்க்ரெட் தட்சர் அவர்கள் 1985 ஏப்ரல் மாதம் 12 அணையை திறந்து வைத்தார். ரூபவாகினி கொழும்புக்கு வெளியே அதிக தூரத்திலிருந்து மேற்கொண்ட முதலாவது நேரடி ஒளிபரப்பு இதுவாகும். இதற்கு வேண்டிய ஒளிபரப்பு உபகரணங்களை மகாவலி அபிவிருத்தி அமைச்சு அதன் செலவில் ரூபவாகினிக்கு வழங்கியதாக அப்போது நிர்வாக மட்டத்தில் பேசிக்கொண்டார்கள். அது உண்மைதானா என்பது எனக்கு தெரியாது. ரூபவாகினியின் இந்த ஒளிபரப்பு பிரிவில் இப்போது டொரண்டோவில் கலாபம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தயாரிக்கும் ஸ்ரீனிவாசன்,
டொரண்டோவில் வசிக்கும் ராமதாஸ் மற்றும் இலங்கையில் வசித்து கொண்டிருக்கும் பாலதயாளன் ஆகிய தமிழ் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர்கள் பணிபுரிந்தார்கள். இப்படியான வெளிக்கல நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் போது இந்த பிரிவில் பணியாற்றும் உத்தியோகஸ்தர்கள்தான் மலைகளில் ஏறி ஆண்டெனாக்களை பொருத்தி நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து கொழும்பில் உள்ள ரூபகணி நிலையத்திற்கு அனுப்பப்படும் மின்காந்த அலைகள் எவ்வித தடங்களும் இன்றி சென்று சேர்வதற்கான ஏற்பாட்டை செய்வார்கள். தொழில்நுட்பவியலாளர்களுக்கு விக்டோரியா அணை திறப்பு நிகழ்ச்சி ஒரு புது அனுபவம். இந்த நேரடி ஒளிபரப்பின் தயாரிப்பாளராக பணியாற்றியவரும் சனத் லியனகே அவர்கள்தான். பிரபல சிங்கள ஒலிபரப்பாளரும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சிங்கள சேவையின் தலைவராக பதவி வகித்தவரும் பின்னர் ரூபாயினி ஆரம்பிக்கப்பட்ட போது நிகழ்ச்சி பிரிவின் பிரதி இயக்குனர் நாயகமாக பணியாற்றி ஓய்வு பெற்றவருமான எச் எம் குணசேகர அவர்கள் சிங்களத்திலும் ஒரு இளைஞராக ரூபாயினின் செய்தி பிரிவில் தயாரிப்பாளராக இணைந்து பின்னர் இலங்கையின் வெளிநாட்டு செய்தி சேவையில் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கையின் பிரதிநிதியாகவும் இப்போது அமெரிக்காவில் இலங்கைக்கான தூதுவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கும் ரவிநாத் ஆரியசிங்க ஆங்கிலத்திலும் நான் தமிழிலும் நேர்முக வர்ணனை செய்தோம். இந்த நிகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்ட நாம் அனைவரும் பல தடவைகள் விக்டோரியா அணை கட்டப்படும் இடத்திற்கு சென்று எமக்கான தயார்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டோம். ஒவ்வொரு பயணத்தின் போதும் காலம் காலமாக அந்த பிரதேசத்திலிருந்த பல ஊர்கள் தண்ணீருக்குள் அமிழ்ந்து போவதை பார்த்திருக்கிறோம். அது இனம் புரியாத சோக உணர்வை எம் மனதில் ஏற்படுத்தியது. ஒரு இந்து கோயிலின் கோபுரம் தண்ணீரில் அமிழ்ந்து அதன் கோபுர கலசம் வெளியே தெரிவதை பார்த்திருக்கிறேன். நீர்மட்டம் உயரும் போது முற்றாக அமிழ்ந்து போவதும் வற்றும் போது தெரிவதுமாக அந்த கோபுரம் அப்போது இருந்தது. இப்போதும் இருக்கிறதா என தெரியவில்லை. 1985 12 திகதி விக்டோரியா அணை திறப்பு நிகழ்ச்சி எவ்வித இடையூறும் இன்றி நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. மார்க்ரெட் தச்சர் அவர்கள் பொத்தானை அழுத்தியதும் அணையின் கதவுகள் திறந்து நீர் டீரிட்டு பாய்ந்தது. இப்படி அந்த அணை கதவுகள் திறந்து நீர் பாய்வதை எமது முதல் பயணங்களின் போதும் பார்த்திருக்கிறேன். என்றாலும் அன்று உத்தியோகபூர்வமாக மார்க்ரெட் தச்சர் அவர்களால் திறக்கப்பட்ட போது அணை கதவுகள் திறந்து நீர் பாய்ந்தமை எல்லோர் மனதிலும் குதூகலமான உணர்வை ஏற்படுத்தியது. ஒளிபரப்பு வெற்றிகரமாக முடிந்து இலங்கை வரலாற்றின் ஒரு முக்கியமான நிகழ்வில் கலந்து கொண்ட திருப்தியுடன் ரூபவாகினியின் முதல் தொலைதூர நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெற்றிய பெருமிதத்துடனும் உடனடியாக கொழும்புக்கு திரும்பினோம். ஏனெனில் அடுத்த நாள் 1985 ஏப்ரல் 13 இலங்கை பாராளுமன்றத்தில் மார்க்ரெட் தச்சர் அவர்கள் உரையாற்ற இருந்தார். அந்த நிகழ்விலும் நான் தமிழில் நேர்முக வர்ணனையாளராக கலந்து கொண்டேன். அதில் வர்ணனையாளர்கள் அதிகம் பேச வேண்டியிருக்கவில்லை. மார்க்ரெட் தச்சர் அவர்கள் மோட்டார் பவனியில் பாராளுமன்றத்திற்கு வருவது மற்றும் வாசலில் அவருக்கு நடைபெறும் வரவேற்பு முதலியவற்றை வர்ணனை செய்வதும் பின்னர் அவர் பாராளுமன்றத்தில் பேசி முடித்ததும் ஒளிபரப்பை முடித்து வைப்பதுமே எமது பணி. விக்டோரியா அணையை அடுத்து துரித மகாபலி திட்டத்தின் கீழ் மாதுரோயா ரந்தினியகல ரன்தம்பே திட்டங்கள் என்பன நான் ரூபாயினியில் பணியாற்றிய காலத்தில் திறந்து வைக்கப்பட்டன. இதில் ரந்தினியகல திட்ட பூர்த்தி விழாவை ரூபாயினி நேரடியாக ஒளிபரப்பியது. அதில் நான் தமிழ் நேர்முக வர்ணனையாளராக கலந்து கொண்டேன். அந்த ஒளிபரப்பை நெறிப்படுத்தியவரும் சனத் லியனகே அவர்கள். காலஞ்சென்ற ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் இலங்கை மக்களின் அபிமானம் பெற்ற தலைவராக விளங்கியவர். எந்த பணியை எடுத்துக்கொண்டாலும் மிக தீவிரமாக அதில் ஈடுபடும் இயல்பு அவரை அரசியலில் நாட்டின் அதி உயர் பதவிக்கான ஜனாதிபதி பதவி வரை உயர்த்தியது. அவர் பிரதமராக இருந்த காலத்தில் கம் உதாவை என்ற பெயரில் நாடு முழுவதும் பல வீடமைப்பு திட்டங்களை உருவாக்கினார். வீடற்ற ஏழை மக்களுக்கு வீடு வழங்கும் இத்திட்டம் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. நாட்டில் ஒவ்வொரு பிரதேசத்திலும் திட்டம் நிறைவடையும் நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். நாட்டின் பின்தங்கிய பகுதிகளில் நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான கம்முதாவ விழாக்கள் அப்போதைய மக்களுக்கு ஒரு கொண்டாட்ட மனநிலையை உருவாக்கியது. மிக பிரம்மாண்டமான கண்காட்சி நிகழ்ச்சியாக அது நடைபெறும். கண்காட்சி நடைபெறும் மைதானத்தில் மிகப்பெரிய மேடை அமைக்கப்பட்டிருக்கும். அதை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களின் காட்சி சாலைகள் அமைந்திருக்கும்.
ரூபவாகினியும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனமும் அங்கு கலையங்கள் அமைத்து ஒளி ஒளிபரப்புகளை மேற்கொண்டன. இது பெருமளவு கிராமிய மக்களை கவர்ந்தது. கம்முதா விழாவின் ஆயத்த வேலைகள் முழுவதையும் பிரேமதாஸ் அவர்களே அடிக்கடி நேரில் சென்று மேற்பார்வை செய்வார். விழா நடைபெறும் திடல் மிக பிரம்மாண்டமான அழகிய நகரம் போல் காட்சியளிக்கும். இலங்கையின் பிரபலமான இடங்களின் மாதிரி வடிவங்கள் அசல் போன்று அதே அளவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். இவையெல்லாம் அந்த பிரதேச மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தின. லட்சக்கணக்கில் மக்கள் கூடும் அந்த இடத்தில் ஒரு சிறு குப்பை கூட நிலத்தில் காண முடியாது. அவ்வளவு நேர்த்தியாக பிரேமதாஸ் அவர்களின் நேரடி மேற்பார்வையில் நிர்வகிக்கப்பட்டது கம்முதாவு. அனைத்து கம்முதாவு விழாக்களையும் நேரடியாக ஒளிபரப்பாவிட்டாலும் சில பிரம்மாண்டமான கம்முதா விழாக்களில் ரூபவாகினி முக்கிய பங்கு வகித்தது. குறிப்பாக கதிர்காமத்திற்கு அருகாமையில் நடைபெற்ற கம்முதா விழாவிலும் தம்புள்ளையில் நடைபெற்ற விழாவிலும் மிகவும் அழகான கலையகங்களை ரூபவாகினி நிறுவியது. ரூபவாகினியிலிருந்து ஒரு பெரும் தயாரிப்பு படையே அங்கு சென்று அந்த விழா நடைபெறும் 10 நாட்களும் தங்கியிருந்து பணிபுரியும். நான் ஆரம்ப முடிவு நாட்களில் நேர்முக வர்ணனை செய்வதற்கும் அங்குள்ள கலையகத்திலிருந்து அறிவிப்பு செய்வதற்கும் செல்வேன். நாம் அந்த கலையகத்தில் அறிவிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போது பொதுமக்கள் கலையகத்திற்குள் வந்து அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு செய்வதை பார்க்கும் வண்ணம் கண்ணாடி சுவர்கள் பொருத்தப்பட்டிருக்கும். நான் விழா நடக்கும் நாட்கள் முழுவதும் அங்கு நிற்பதில்லை. ரூபவாகினியில் பணிகள் இருப்பதால் ஆரம்ப முடிவு நாட்களுக்கு மட்டுமே செல்வேன். சில இடை நாட்களில் பிஎன் மதியழகனும் அங்கு சென்று ரூபவாகினி கலையகத்தில் அறிவிப்பு செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அநேகமாக முடிவு நாள் நிகழ்ச்சியை மேடையில் தமிழில் தொகுத்து வழங்க பிஎச் அப்துல் ஹமீத் வருவார். தம்புள்ளையில் நடந்த கம்முதாவ விழா மிக மகிழ்ச்சிகரமானது. தம்புள்ளை ஒரு நகர் சார்ந்த பிரதேசம் அல்ல. அங்கு பலர் தங்கும் அளவுக்கு ஹோட்டல் வசதிகள் கிடையாது. இறுதி நாள் மேடை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க தம்புள்ளைக்கு வந்திருந்த பிஎச் அப்துல் ஹமீத் ரூபவாகினி கலையகத்தில் பணியாற்றவும் நேர்முக வர்ணனை செய்யவும் வந்திருந்த காலஞ்சென்ற ஆங்கில அறிவிப்பாளர் ரவி ஜான் மற்றும் நான் எல்லோரும் கம்முதாவில் கட்டப்பட்டிருந்த ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தோம். காலை எழுந்து அங்கு ஓடிக்கொண்டிருந்த ஒரு அழகான ஆற்றில் சென்று குளித்ததெல்லாம் இனிமையான நினைவுகள். 1988 ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் 1989 ஜனவரி 2 கண்டி தலதா மாளிகை எக்கோண மண்டபத்தில் இடம்பெற்ற அவரது சத்திய பிரமாண நிகழ்வை ரூபவாகினி நேரடியாக ஒளிபரப்பியது. அங்கு நேர்முக வர்ணனையாளராக தமிழுக்கு நானும், சிங்களத்திற்கு பிரேமகீர்த்திடி அல்விசும், ஆங்கிலத்திற்கு பப் ஹர்வியும் சென்றிருந்தோம். ரூபவாகினியிலிருந்து சென்றிருந்த அனைவருமே தலதா மாளிகைக்கு எதிராக அமைந்திருக்கும் கண்டியின் மிக பழமை வாய்ந்த குயின்ஸ் ஹோட்டலில் தங்கியிருந்தோம். பிரேமகீர்த்திடி அல்விசுக்கும் எனக்கும் ஒரு அறை தரப்பட்டது. அவர் அதிகாலையில் எழுந்து தியானம், யோகாசனம் முதலியவற்றை செய்வதை நான் பார்த்து வியப்படைந்தேன். நான் கண்டியில் நேர்முக வர்ணனை செய்த இலங்கையின் மற்றொரு முக்கிய நிகழ்ச்சி எசல பெரஹர. அது 1988 அல்லது 1989 என்று நினைவில் இல்லை. இலங்கையின் மிக பிரசித்தி பெற்ற இந்த வருடாந்த நிகழ்வை நேர்முக வர்ணனை செய்தமையை என் ஊடக வாழ்வில் இடம்பெற்ற முக்கிய சம்பவங்களில் ஒன்றாக கருதுகிறேன். நான் அதுவரை அந்த விழாவை நேரில் பார்த்ததில்லை. உத்தியோகபூர்வமாக பணிக்கு சென்று அதை மிக அண்மையில் இருந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. ரூபவாகினியின் வெளிக்கல தயாரிப்பு பஸ் வண்டியில் தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சி ஊர்வலத்திற்கு மிக அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரூபவாகினியின் சிறிய பயணிகள் பஸ்ஸில் வைக்கப்பட்டிருந்த தொலைக்காட்சி திரைக்கு அனுப்பப்பட அதில் பார்த்து வர்ணனை செய்தோம். மிக பிரபலமான வானொலி அறிவிப்பாளர் சிறில் ராஜபக்ச அவர்களும் ரவி ஜோனும் நானும் முறையே சிங்கள, ஆங்கில, தமிழ் மொழிகளில் வர்ணனை செய்தோம். ஊர்வலத்தில் நடைபெறுவதை எமக்கு விளக்கி கூறுவதற்கு ஒரு பௌத்த பிக்குவும் துணையாக இருந்தார். நேர்முக வர்ணனை செய்வதற்கு மிகுந்த அளவில் எம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு பரீட்சை போன்றது. நாம் பலவற்றை அறிந்து தயார் நிலையில் இருந்தாலும் எமக்கு தெரிந்தவை எல்லாவற்றையுமே ஒரு நேர்முக வர்ணனையில் சொல்லிவிட முடியாது.
அதற்கான சந்தர்ப்பம் இருக்காது. இருந்தாலும் நாம் எம்மை பூரணமாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். மிகுந்த மன தைரியத்துடன் நேர்முக வர்ணனையை செய்வதற்கு அந்த தயார்படுத்தல் உதவுகிறது. ஊடகத்துறையில் நீண்டகாலம் பணிபுரியும் ஒருவர் தான் செய்யும் நிகழ்ச்சிகளுக்காக தன்னை தயார்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ளும் போது பெரும் அறிவுரை அவரை முழுமைப்படுத்துகிறது.